வணக்க மக்களே, 100 நாள் வேலை கிராமம் கிராமமாக சோதனைக்கு வரும் அதிகாரிகள் அதிர்ச்சியில் மக்கள். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய 100 நாள் வேலை சம்பந்தமான அனைத்து விதமான உண்மை தகவலையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. ஏழை எளிய மக்களுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு அருமையான வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னா மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை சொல்லலாம். அதாவது 100 நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த வேலைவாய்ப்பு திட்டம் சொல்லலாம். ஆனால் இப்போ வசதி படைத்த நபர்கள் தான் அதிகப்படியான மக்கள் வேலை செய்கிறாங்க. அதாவது வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற சொல்கிறத விட வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா வேலைக்கு போகிறாங்க, அங்கே போய் வேலை செய்கிறாங்களா அப்படிங்கிறது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதாவது ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துலேயும் 100 நாள் வேலை எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்கள் மக்களாகிய அனைவருக்கும் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா 100 நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கணக்கச்சிதமாக வேலையானது நடத்தப்பட்டுருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த 2023 ஆண்டிலே 100 நாள் வேலை உங்கள் கிராமத்தை பொதுவாக எடுத்துக்கங்க. அந்த கிராமத்தில் வந்து எவ்வளோ வேலைகள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஏன்னா கிராமம் ஒரு கிராமம் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இப்போலாம் ஒரு வீட்டுக்கு ஒரு நபர் 100 நாள் வேலைக்கு போகாத நபர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அது வசதிப்படுத்த நபராக இருந்தாலும் சரி, வசதி இல்லாத நபராக இருந்தாலும் சரி, அப்படி இருக்கக்கூடிய எந்த வேலையில் பார்த்தீங்கன்னா அந்த 100 நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து எல்லா கிராமங்களும் இப்படித்தான் வேலை செய்யாமல் இருக்காங்களான்னு பார்த்தா கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏகப்பட்ட கிராமங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் வேலை செஞ்சிருக்காங்க. அது இயற்கை மூலம் விவசாயம் பண்ணுறாங்க, மரக்கன்றுகளை உற்பத்தி பண்ணுறாங்க. அவங்களேன்னு அவங்களுடைய கிராம பஞ்சாயத்துக்கு 100 நாள் வேலையும் பார்த்துக்கிட்டு இந்த வேலையும் பார்த்து வருமானத்தை அதிகப்படுத்துகிறாங்க. அப்படிலாம் இருக்குது ஏகப்பட்ட கிராமங்கள் தமிழகத்தில் இருந்துகிட்டு இருக்கு. இருந்த போதிலுமே 100%க்கு 70% கிராமங்கள் பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலையில் வேலை செய்யாமல் வரக்கூடிய பணத்தை முறைகேடாக அடுத்தவர்களுக்கு வங்கி கணக்கு மாத்துறது, அதாவது வேலைக்கே வராத நபர்களுக்கு 100 நாள் வேலை சம்பளம் கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் அண்மையில் வெளிவந்துருந்துச்சு நண்பா. இப்படி இந்த 100 நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்கு. அதன் காரணமாக இனி வரக்கூடிய நாட்களில், அதாவது இப்போ வந்து ஒரு ஒவ்வொரு கிராமத்திலையும் பார்த்தீங்கன்னா 70 நாட்கள் 80 நாட்கள் 90 நாட்கள் வரைக்கும் வேலை செஞ்சுருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த கிராமங்களை பொறுத்த வரைக்கும் இனிமேல் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து புதிதாக ஆரம்பிப்பாங்களா 100 நாள் வேலை, இப்போ 10-15 நாள் தான் பாக்கி இருக்கு. இந்த 10-15 நாட்களுக்குள்ளே அந்தந்த கிராமங்கள் தோறுமே அதிகாரிகள் வரப்போவதாகவும், அப்படி வரக்கூடிய அந்த அதிகாரிகள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி அந்த அதிகாரிகள் பூராமே பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க, இவ்வளோ வரைக்கும் எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க, இது வரைக்கும் எவ்வளோ வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறத பூரா ஆய்வு செய்ய இருப்பதாக ஒரு தகவலும் அண்மையில் வெளிவந்திருக்கு நண்பா. இந்த தகவலை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் அப்படின்னு தெரியல. ஆனால் இது வரைக்கும் இணையதளத்தில் இப்படி தான் தகவல் வெளிவந்துகிட்டு இருக்கு. இது அந்தந்த கிராம நிர்வாக ஊராட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகத்தான், ஒரு பயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த 100 நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பணமானது மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பணம் ஊராட்சி நிர்வாகங்களால் ஆட்டை போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலில் கொஞ்ச நாளில் வெளிவந்துடும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடவே மறந்துடாதீங்க.